ஓம் மகத்தை நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் கருவூர் நம ஓம் போகர் தேவாய் நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம் எங்களுக்கெல்லாம் வந்து தந்தை தாய் குரு தெய்வம் ஓங்காரக்குடியில் ஆசான் திருவடி பணிந்து எனக்கு அந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் குருநாதர் நமக்கெல்லாம் வந்து கண்கண்ட தெய்வம் இந்த உலக மக்களுக்கு வந்து உண்மை ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா ஓங்காரக்குடியில் ஜாதி சமயம் மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து சித்திர வழிபாடு தான் உண்மை ஆன்மீக அப்படின்ட்டு ஆசான் அரங்கமாக தேசிக சுவாமிகள் உலக மக்களுக்கு அற்புதமான நெறிமுறைகள் வகுத்து இதுதான் வழிபாடு இந்த நிலையில் தான் முருகப்பெருமானது இப்படி தான் இந்த நிலையில் தான் அடைஞ்சார் அவர் வழியில் அவருடைய சீடர் அகத்தியர் மத கொண்டு ஒன்பது கோடி ஞானிகள் இந்த வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க மனித மனித வர்க்கமாகிய நாமும் இந்த வாய்ப்பை எளிதில் பெறலாம் அதுக்கு ஆசானை சொல்கிற ஒரே விஷயம் இங்கே நடக்கிற தான தர்ம பணிகளுக்கு அறப்பணிகளுக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானம் அதாவது தொண்டு செய்தால் போதும் தொண்டு செய்தால் கண்டுகொள்வர்கள் சித்தர்கள் அப்படி இனுங்க நாணிகளை வந்து இந்த அற்புதமான வழிபாடு மூலியமாக இந்த அன்னதானம் பணிகள் மூலமாக நமக்கு வந்து தொண்டு செய்கிற வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க ஓங்காரக்குடியில் ஆசானது நம்ம மேலே கருணை கொண்டு செய்கிறாங்க இந்த பிற இது வந்து மனித பிறவி சொல்லுவாங்க மனித பிறவிக்கு ஏற்ற மிகப்பெரிய வாய்ப்பு இதுமாரி ஞானிகள் திருவடி பற்றி பூஜை செய்கிறது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அரிது அரிது மானிட பெறத்தில் அறிது அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கிய பெருத்தலை அப்படி அரிது அப்படின்னு அவை பிராட்டியாக அற்புதமாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஜென்மத்தை கடை தேட்டணும் அப்படின்னா ஆசான் வந்து அற்புதமான நெறிமுறைகள் மூணு முறைகள் நமக்கு வந்து அழகாக வகுத்து கொடுக்குறாங்க இந்த நெறிமுறைகள் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ கண்டிப்பாக இந்த சித்தர் லோகத்தில் இல்லாமல் இந்த பிரிவு இல்லாமல் என்னை எடுக்கும் ஒவ்வொரு பிறவிலும் அவங்களுக்கு ஞானிகள் கூடே வருவாங்க அப்படின்னு ஆசான் வந்து நமக்கு அற்புதமான வழிமுறைகளையும் சொல்கிறாங்க முதல் நெறிமுறைகள் வந்து தினசரி காலம் மேலே ஒரு பத்து நிமிஷம் நாம ஜபத்தை விடாமல் சொல்லணும் நமக்கு துன்பம் வரும் தான் செய்யும் ஏன்னா நம்மளுடைய துன்பம் எப்படி வருதுன்னா நம்ம முன்பே முன் செய்து வினை தான் எல்லாமே முன் செய்து வினது அவ்வளோ அவங்கவும் செய்த பாவ தான் வரும் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா ஞானிகள் நமக்கு துணையாக இருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு நாமத்தை சொல்ல சொல்ல அவங்க பெரியவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அதனால் வந்து தினசரி காலமால ஒரு பத்து நிமிஷம் ஓம் அகத்தீசாய் நம்ம ஓம் நந்தீசாய நம்ம ஓம் திருமூல தேவாய நம்ம அப்படி நம்ம சொல்ல முடியாத பட்சத்தில் நமக்கு டைம் இல்லையா பரவாயில்ல நீங்கள் தூங்கும் போதும் படுக்கும் போதும் நீங்கள் எப்பப்பெல்லாம் என்னென்ன செய்கிறீங்களோ அந்தந்த வகையில் ஞானிய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாலும் போதும் பெரியவங்களோட ஆசை நம்ம மேலே கண்டிப்பாக படும் இது உண்மை அப்படின்னு ஆசை நமக்கு அரங்கமகா தேசிய சுவாமிகள் அற்புதமாக அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் நமக்கு தொண்டர்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் அவங்க வந்து உறைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயிர்குலை செய்யக்கூடாது கொல்லால் புலால் மறுத்தல் எல்லா உயிர்களும் கைக்குப்பி தொழு அப்படின்ட்டாங்க உயிர் உயிரை கொண்டு சாப்பிட்றது மிகப்பெரிய பாவ செயல் அப்படின்ட்டாங்க அதனால் அவிசுரிந்து ஆயிரம் வேட்டல் ஒன்று உமி செகுத்து உண்ணாமை நின்று நீங்கள் ஆயிரம் வேள்வி நீங்கள் யாகம் செய்வதை காட்டிலும் ஒரு உயிர் கொள்ளாமல் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்ட்டாங்க ஆசான் இந்த வகையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் நம்ம குருநாதர் நமக்கு வந்து தந்தையாக தாயாக வந்து கருணை கொண்டு நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு நமக்கு ஒரு வாத்தியார் மாரி குருநாதர் நமக்கு ஒரு தந்தை தாய் மாதிரி நமக்கு இருந்து பக்குவம் இருந்து ஒவ்வொரு சீடனுக்கு பக்குவம் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த வகையில் நம்ம குருநாதருக்கு என்றைக்குமே அவர் திருவடியை விடாமல் பற்றி நம்ம பூஜை செய்யணும் அதனால் உயிர்குலை செய்யக்கூடாது ஒரு மனிதனை உயிர்குலை செய்தாலே ராமலிங்கசாமி சொல்லுவாங்க நமக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்வாங்க நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்ம கடவுளை போய் கும்பிட்றோம் நம்ம விநாயகர் கோயில் போட்றோம் சிவன் கோயில் போகிறோம் விஷ்ணு கோயில் போகலாம் அதெல்லாம் அல்ல நம்ம மனசு சாந்தி மன திருப்தி தான் ஒரு உயிர்க்குலை செய்தாலே கடவுளுக்கு அவனுக்கு எத்தனோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருமா அதாவது தொலை இடைவெளி அப்போ உயிர்கொலை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய சாலை சேர்ந்தது அப்படின்னு ஐயா வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்துல சொல்கிறாங்க மூன்றாவது அன்னதானம் பசியாற்று வல்லல் பெருமான் சோமி மாதிரி ஜீவக்காரனுமே மோச்சு விடும் திறவுகோள் இந்த அன்னதானம் மட்டும் செய்தால் போதும் நம்மளுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் நம்ம அறியாமல் இருந்து ஓடிடும் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறேன் நம்ம கர்ம வழி தீரும்பா பசியாற்றும்பா நீ எந்த கோயிலும் போகணும் மொட்டாடிக்கு வணக்கம் அங்கம் பெற வேணாம் அழகுத்தவனா தீமிதிக்குறோம் எதுவுமே செய்யணும் எல்லாமே சமய சடங்குப்பா இந்த சமய சடங்கில் இறைவன் ஒருபோதும் அழிய முடியாது இறைவனை காணுவது ரொம்ப ரொம்ப அரிது அதுக்கு ஒரே வழி பசியாற்று பசியாற்று பசி தேலைகளுக்கு பசியாற்றுவதே ஒழுக்கம் இருக்கிற வள்ளல் பெருமான் அப்போ வந்து பசியாற்று எந்தளவுக்கு பிற உயிர்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட எண்பத்தி நாலு லட்சம் பேதம் உள்ள உயிர்களுக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நம்ம வந்து பிற உபகாரம் செய்கிறோமோ பரோபகாரம் ஒரு கருணை அன்பு சிந்தையுமே காட்டுறோமோ கண்டிப்பாக இறைவன் அவன் கூட இருப்பார் அப்படி ஆசான்னு சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான கொள்கை இந்த மூணு கொள்கையை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ மனிதன் ஆகிய நாம் நமக்கு இந்த பிறகு மட்டும் இல்லாமல் இனி எடுக்கிற ஒவ்வொரு பிறவிக்கும் பிறவி இருந்தால் கூட தப்பு ஆசான் கூடே வருவாங்க குருநாதர் அரங்கமகா தேசிக சாமியில் கூடே வருவாங்க அற்புதமான கடவுள் இந்த உலக மக்களுக்கு உண்மை ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய அற்புதமான கடவுள் இன்றைக்கி யாருமே கிடையாது ஆசான் மட்டும் தான் அந்த அற்புதமான விஷயம் நம்ம சொல்கிறாங்க அதனால் இந்த இந்த இடம் வந்து மிகப்பெரிய இடம் ஓங்கார கோழியில் நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது மிகப்பெரிய இடம் நவக்கோடி சித்தர்கள் இந்த இடத்துல ஆசான் ரூபத்தில் தங்கியிருக்காங்க ஆனால் ஐயா பார்க்குறது ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அவ்வளோ ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் ஆனால் ஆசான் இன்னைக்கு பக்தி செலுத்தி பூஜை செய்து நீங்கள் தான தர்மங்கள் செய்ய செய்ய ஆசான் யார் அப்படி உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் வந்து ஒரு முறையாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆசானை வந்து பார்த்து ஐயா சொல்கிற கொள்கையை முதல்ல கடைப்பிடிக்கணும் குரு பார்த்த மட்டும் போகாது குரு பார்த்து நம்மள நம்ம கூடாது அதான் மிக மிகப்பெரிய விஷயம் குரு பார்த்தாங்களா அந்த குரு நமக்கு என்ன உபதேசம் கொடுத்தாங்க அந்த உபதேசத்தை கடினம் தான் அதை அவங்கள்ட்ட கேளுங்க அப்பா நான் நான் ரொம்ப பாவியாக இருக்கிறேன் நான் பல ஜென்மம் செய்த பாவங்கள் இருக்குது என்னை எதுவுமே பூஜை செய்ய விட மாட்டேது பக்தி செய்ய விட மாட்டேது தான தர்மம் செய்ய விட மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் இருப்பா கவலைப்படாது அவங்க அருள் செய்கிறேன் திருவிப்பற்று பூஜை செய் பக்தி செலுத்து அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வழியை காட்டுவாங்க அப் நம்ம குழந்தை அழுதுனா பால் கொடுக்குறவங்கள அதே மாதிரி தான் நமக்கு வந்து வழி கேட்டால் தான் கொடுப்பாங்க ஞானிகள் அதுமாரி வந்து நமக்கு கேட்குறோம் ஞானிகள் கண்டிப்பாக அவங்களாம் உண்மையாக இருக்கிறவங்க அருபமாக இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் எந்தவித மாற்றம் கிடையாது நீங்களும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தாராளமாக பெறுங்க இதுதான் உண்மை ஓங்காரக்குடியில் ஒருவர் வந்தாலே கண்டிப்பாக சோடை போக மாட்டாங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து பல மாற்றங்கள் நடக்கும் பல விஷயங்கள் நடக்கும் மேலும் மேலும் உயர்ந்துட்டு தான் போவாங்க இந்த சங்கம் எப்படி நல்ல பிரம்மாண்டமாக உயருதோ அதேமாரி ஒவ்வொரு சேவை செய்கிற தொண்டர்களும் அன்பர்களும் பக்தர்களும் அனைவரும் உயருவாங்க சொல்லி ஆசான் இன்றைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓங்கார்குடியில் ஆசானை வணங்கி இதோட அற்புதமான வாய்ப்பு கொடுத்த எல்லா அரங்கர் டிவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி கோவை கிளை சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்